Hi, welcome and welcome to our channel Classic Forever. Now, we are going to talk about a summer hair care routine or a summer hair oiling routine. That's what we are going to talk about. This is summer, winter, and season. We are going to talk about climatic changes, environmental situation, and skin and hair react. So, in summer, we are going to overheat. Normally, we are going to heat up. This is what we are going to talk about. We are going to talk about cutting, suit, pimples, and skin oil. Create பண்ணோம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா stomach painலாம் வரும் ஒரு சில பேருக்கு சோ இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிን பாத்தீங்கன்னா நம்மளோட உடம்பல இருக்க சூடு வந்து ಜಾಸ್ತಿ ஆகிறதுனால சோ ஒரு ப்ராப்பரான ஹேர் ஆயிலிங் ரூட்டீன் பண்றது மூலமா நம்மளோட உடம்போட சூடு வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் தணிக்கலாம் அப்படினு வந்து சொல்லலாம் இது நம்மளோட ஹேருக்குமே ரொம்ப நல்லது சோ முக்கியமா சூடு அதிகமாச்சுனா ஹேர் ஃபால் ஆகும் சோ சம்மர்ல நிறைய பேர் வந்து winter to summer change ஆகும்போது ஹேர் ஃபால் வந்து ஃபேஸ் பண்ணிருப்பீங்க எனக்குமே வந்து முடி கொஞ்சம் ஸ்டார்டிங்ல கொட்ட ஆரம்பிச்சது நான் இந்த ஹேர் ஆயிலிங் ரூட்டீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னோட உடம்பு சூடு உங்களோட ஸ்கால்ப் அண்ட் ஹேர் லெந்த் எவ்வளவோ அதுல உங்களுக்கு தேவையான அளவு காயில் வந்து எடுத்துக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கால்ப் அண்ட் ஹேர்க்கு இந்த அளவுக்கு என்ன இருந்தா எனக்கு போதும் சோ நிறையவே என்ன வந்து அப்ளை பண்ண போறோம் சும்மா தேய்க்க போறது கிடையாது சோ அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து டபுள் பாயில் பண்றதுக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு அதுக்கு மேல நான் இந்த கிண்ணத்தை வந்து வச்சறேன் ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா பாயில் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் சோ இந்த ஆயில் வந்து கொஞ்சம் கூல் ஆகட்டும் நம்ம கை பொறுக்குற அளவுக்கு சூட்ல இருந்தா போதும் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்க தலையில ஆயில் இருந்தாலும் பரவாயில்ல இல்லனாலும் பரவாயில்ல சோ நம்ம இந்த ஹேர் ஆயில வந்து இப்ப அப்ளை பண்ணிக்கலாம் சோ உங்க கை பொறுக்குற அளவுக்கு சூட்ல இருந்தா போதும் ரொம்ப சுட சுட இருக்கணும்னு வந்து அவசியம் கிடையாது அடுத்து என்னன்னா ஏன் நம்ம டபுள் ஆயில் மெத்தட் யூஸ் பண்றோம் அப்படினா இது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் நம்மளோட ஸ்கால்ப்ல ஈஸியா இந்த ஆயில் வந்து பெனிட்ரேட் ஆகி அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் முழுசா கொடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க நம்ம எதுக்கு பர்టిక్యులரா நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா இது வந்து நம்மளோட ஹேர் ஃபால் வந்து கம்மியாக்கும் சோ உடம்பு சூடு தணியும்போதே நம்ம ஹேர் ஃபால் வந்து கம்மியாயிடும் அதுவும் இல்லாம ஹேர் growth-க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ப்ரீமெச்சூர் சின்ன வயசுல இல்ல நிறைய பிரச்சனை வந்து வருது இல்லையா நீங்க இந்த நல்லெண்ணெய் வந்து ரெகுலராவே உங்களோட ஹேர் கேர் ரூட்டீன்ல வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஹேர் வந்து வெள்ளை ஆகாம இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதுவும் இல்லாம சன்னால உங்க ஹேர் ரொம்ப டேமேஜ்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதை கியூர் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதுவும் இல்லாம இனிமே சன்னால உங்க ஹேர் வந்து டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு உங்க ஹேரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ இந்த எண்ணெயை வந்து நீங்க தேங்காய் இந்த மாதிரி ரெகுலர் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இது வந்து நம்ம உடம்ப கூல் ஆக்கும் அப்படிங்கறதுனால நீங்க வந்து ஹேர் வாஷ் பண்றதுக்கு முன்னாடி மட்டும் தான் இந்த ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணணும் சோ இப்போ நான் ஸ்கால்ப் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிட்டேன் ஒரு 2 to 5 மினிட்ஸ் வந்து நான் நல்லா மசாஜ் பண்ணிக்கிறேன் அப்போ தான் நம்ம ஸ்கால்ப்பில் வந்து பிளட் சர்க்குலேஷன் ஜாஸ்தியாகும் ஸோ தட் இந்த ஆயிலோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் ஸ்கால்ப்பில் மட்டும் அப்ளை பண்ணது இல்லாமல் உங்களோட ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ்லேயும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ நான் முன்னையே சொன்ன மாதிரி சன் டேமேஜ் இருந்தாலும் இனிமேல் உங்கள் ஹேர் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் உங்கள் ஹேரை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கும் நரிஷ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பல்ல சீப்பு வச்சு நான் ஃபுல்லாக கோம் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டெப் நான் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தலை குளிக்கும் போது முடி கொட்டும்ல அது எல்லாமே நம்ம இந்த மாதிரி கோம் பண்ணும் போதே வந்துடும் நீங்க தலை குளிச்சதுக்கு அப்புறம் உங்க முடியில சுத்தமா சிக்கே இருக்காது ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டா சூப்பரா இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஹேர் பன் வந்து போட்டுக்கோங்க ஸோ நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து வீக்லி எத்தனை டைம் ஹேர் வாஷ் பண்ணுவீங்க என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுவீங்க என்ன ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுவீங்க அந்த வீக் ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ கண்டிப்பா அந்த வீடியோ வந்து நான் சீக்கிரம் அப்லோட் பண்றேன் ஸோ ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு 30 to 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு மைல்டான ஷாம்பு இது வந்து பார்த்தீங்கன்னா நைலோட ஆன்டி ஹெர்ஃபால் ஷாம்பு இந்த ஷாம்பு தான் வந்து நான் யூஸ் பண்ணேன் ஸோ இதோட டீட்டெயில்டான ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் இருக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் வந்து ஷாம்பு வந்து யூஸ் பண்ணலாம் மைல்டான ஷாம்பு கேட்குமே நான் இந்த ஷாம்பு வந்து சஜஸ்ட் பண்ணேன் இது வந்து நைலோட ஆன்டி ஹெர்ஃபால் ஷாம்பு அப்படி இல்லைனா நீங்கள் வந்து நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் தாத்தா பாட்டி அம்மா அப்பாலாம் சொன்ன மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சதுக்கப்புறம் சேக்கா தான் வந்து போடுவோம் இல்லையா சேக்கா கஞ்சி தண்ணி தான் ஸோ அந்த சேக்கா வந்து எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து சேட்டா யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தால் நீங்கள் அந்த வீடியோ வந்து செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது ரெண்டு காம்போ நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஹேர் ஃபால் வந்து சூப்பராக கண்ட்ரோல் பண்ணலாம் சம்மர் டைமில் இந்த ரொட்டீனாக நீங்கள்
வீக்லி ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம், அப்படி இல்லைனா மந்த்லி ட்வைஸ் கூட ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு எப்போல்லாம் டைம் இருக்கோ அப்போலாம் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மோஸ்ட்டாக லாக்டவுன் சொல்ல முடியாது, இருந்தாலும் ஸ்கூல் காலேஜஸ்லாம் வந்து லீவ் இருக்கிறதுனால வீட்டில் உங்களுக்கு நிறையவே டைம் இருக்கும். ஸோ கொஞ்சம் நம்மளோட ஹெல்த்தை வந்து பார்த்துக்கிறதுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெமடியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களாரே நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.